அறிவுக்களஞ்சியம் மாணவ செல்வங்களின் அறிவுத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் நடத்தப்படும் போட்டி நிகழ்ச்சி. நடத்துபவர் ஏ.ஆர்.எம். ஜெஃப்ரி. பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வ அலாலிஹி வஸஹ்பிஹி வமன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அல்லாஹ்வின் திருநாமத்தால் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் வழித்தோன்றல்கள் மீதும், தூய மனைவிமார் மீதும், அவர்களின் சஹாபாக்கள் மீதும், மறுமை நாள் வரை அன்னாரது போதனையை உள தூய்மையோடு செயற்படுத்தும் ஒவ்வொருவர் மீதும் உண்டாவதாக. ஆமீன். மாணவ செல்வங்களின் அறுவளிச்சிக்கு வித்திட்டு உரமூட்டும் விளைநிலம், நாளைய தலைமுறையில் நல்ல அறிஞர்களை தோற்றுவிக்கும் நம்பிக்கை தரும் ஒரு களம், வானொலி முஸ்லிம் சேவை வாஞ்சியோடு வழங்கும் லட்சிய அரங்கம், இன்பத்தேன் சுரங்கம், அரை மணி நேரம் அழகூட்டும், அறிவுக்கு வழிகாட்டும், அன்பு நெஞ்சங்களை தொட்டு சிந்தனைக்கு விருந்தூட்டும் அறிவு களஞ்சியம். குருநாகல் மாவட்ட இறுதி போட்டியில் கலந்து கொள்வதற்காக மேடையின் வலதுபுறத்திலே தல்கஷ் பெற்றிய அல் அஷ்ரக் மகாவித்யாலய ஆணையினர். இவரோடு போட்டியிடுவதற்காக மேடையின் இடதுபுறத்திலே வேல்பத்துவேவ அல் இல்மியா முஸ்லிம் மகாவித்யாலய ஆணையினர். விரிந்தது உலகம், பறந்தது செல்வம், செல்வங்கள் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம், அறிவினை முதலாய்க் கொண்டு போது உலகினை அலங்கரிக்க அனுபவத்தினைக்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்தி போட்டி ஆரம்பிக்கின்றது. இப்போட்டியின் முதலாம் போட்டியாளர் தல்கஷ் பெட்டிய அல் அஷ்ரக் மகாவித்யாலய அணி தலைவர் எம் ஜே நலீப் அகமது. கடுகு செய்ததானாலும் காரம் பெரிது, ஒருவரின் தோட்டத்தை கொண்டு அவரை மதிப்பிடக்கூடாது. ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவுக்கு மார்க்க அறிவோடு இறைஞானத்தை போதிப்பதற்காக அனுப்பி வைத்த அந்த நபித்தோழரின் பெயர் என்ன? அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு. இல்லை, அதே அணியைச் சேர்ந்தவர் என்னும் ஒருவர்? அபு மூஸா அல் அஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு. இல்லை, வேல்பத்துவ அல் இல்மியா முஸ்லிம் மகாவித்யாலயக்கு சந்தர்ப்பம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு மணி நேரத்தில் ஒரு சிறந்த நண்பனை இழந்து விட முடியும், ஆனால் ஒரு ஆண்டு சென்றாலும் ஒரு நல்ல நண்பனை பெற முடியாது. இரும்பை உருக்கி போர்க்கவசங்களை செய்யும் தொழில் செய்து ஜீவியம் நடத்திய நபி அவர்கள் யார்? தாவூத் நபி அவர்கள். ஒழுக்கமே ஒரு மனிதனை அளவிடும் கருவியாகும், உயரம் அல்ல. சஹிஹுல் புகாரி ஹதீஸ் கிரந்தத்தை தந்த இமாம் அவர்கள் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவருடைய தகப்பனாரின் பெயர் என்ன? இன்பத்தில் மகிழாமலும் துன்பத்தில் துவளாமலும் விருப்பு வெறுப்பின்றி எதையும் சமமாக நினைப்பவன் எவனோ அவனே ஞானி. விண்ணுலக யாத்திரை சென்று வந்த செய்தியை, மிஹ்ராஜ் சென்று வந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதலில் யாரிடம் தெரிவித்தார்கள்? அவருடைய பெயர் என்ன? உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா. உம்முஹானி ரலியல்லாஹு அன்ஹா என்பது சரியான விடை. பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வேல்பத்துவ அல் இல்மியா முஸ்லிம் மகாவித்யாலயம். இனி தல்கஷ் பெட்டிய அல் அஷ்ரக் மகாவித்யாலயம் நடத்த போட்டியாளர் எம் என் நுஸ்ரத். சிக்கலான வாழ்வு சிறப்புகள் பலவற்றை தரும். மூட்டை சுமந்த முடிமன்னர் என்ற சிறப்பை பெற்றவர் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்திலே இரவில் ஊர்களுக்குள் சென்று அந்த ஊரை கண்காணித்து வந்தார்கள். அதே போல நீதி வழங்குவதில் நியாயத்தை கடைபிடித்தார்கள். தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் அவருக்கும் சம நீதி,
இப்படி வாழ்ந்த ஹசரத் உமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவனின் பெயர் என்ன? அபுலூலுவா ஃபைரூஸ். அபுலூலு என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிற தல்கஷ் பிட்டியல் அஷ்ரக் மகாவித்யாலய ஆணி. இனிமேல் பத்து அலில்மியா முஸ்லிம் மகாவித்யாலயின் அடுத்த போட்டியாளர் ஏ ஆர் இன்ஷிஃபா. நாம் பணக்காரர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கவில்லை, ஆனால் ஒழுக்கமுடையவர்களாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபித்தோழர் ஒருவர் துஃபைல் என்ற மகனை பெற்றதனால் அபு துஃபைல் எனவும் அழைக்கப்பட்டார். கல்வி ஞானத்திலும் சிறந்து விளங்கினார். புனித திருக்குர்ஆனை திருத்தமாக திறம்பட ஓதப் பெற்றிருந்த காரணத்தினால் சையதுல் க்ரா என்னும் ஓதும் கலையில் முதல்வர் என்ற சிறப்பை பெற்றிருந்தார். வகியை எழுதிய பிரபலமான நபித்தோழர்களில் இவரும் ஒருவர். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் சையதுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களின் தலைவர் என்று கண்ணியமாக அழைக்கப்பட்டார். இவருடைய பெயர் என்ன? உபை இப்னு கஹஃப் ரலியல்லாஹு அன்ஹு என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வேல்பத்துவல் இல்மியா முஸ்லிம் மகாவித்யாலய ஆணி. இனி தல்கஷ் பிட்டியல் அஷ்ரக் மகாவித்யாலயின் அடுத்த போட்டியாளர் எம் கே எஃப் சம்லா. ஆற்றலிலே மிகப்பெரியது மனிதரின் மன ஆற்றலே. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவியருள் ஒருவரிடம் நரகத்தை பற்றி கூறிக்கொண்டிருந்தார்கள். துணைவியார் கடுமையாக அழுதார்கள். இதனை கவனித்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். நரகத்தை எண்ணி பார்த்தேன், எனக்கு அழுகை வந்துவிட்டது. மறுமை நாளில் தங்களின் குடும்பத்தினரான எங்களை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களா என்று துணைவியார் வினவியதும் அதற்கு நபிகளார், மறுமையில் 3 இடங்களில் எவரும் எவரை பற்றியும் நினைத்து பார்க்க முடியாது. ஒன்று, மீசான் தெராசின் நன்மை தீன்மைகள் நிறுத்து பார்க்கும் இடத்தில் எவரையும் நினைக்க முடியாது. அவரது நன்னடத்தை தட்டு கதிக்குமா கதிக்காதா என்பது பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பார். இரண்டாவதாக, பட்டோலைகள் கைகளில் வழங்கும் தருணத்தில் எவரை பற்றியும் எண்ணி பார்க்க முடியாது. ஏனெனில் அவரது பட்டோலை வலது கரத்திலா அல்லது இடது கரத்திலா என்பது பற்றிய சிந்தனையிலேயே மூழ்கியிருப்பார். மூன்றாவது, சிராத்தல் முஸ்தகீம் எனும் பாலத்தை தாண்டும் தருணம் எவரை பற்றிய சிந்தனையையும் தராது, தன்னை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருப்பார் என்று விளக்கம் அளித்தார்கள். மேற்படி சம்பவத்தில் நரகத்தை எண்ணி அழுது நபிகளாரிடம் விளக்கம் கேட்ட துணைவியார் அவர்களின் பெயர் என்ன? வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து போராடாதே, தோல்வி அடைய கூடாது என்று நினைத்து போராடு, வெற்றி உன் கையில். சரி, போது உங்களுக்கான கேள்விக்கு வருவோம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தகப்பனாரின் பெயர் என்ன? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தகப்பனாரின் பெயர் முஹம்மது. இல்லை, அதே அணியைச் சேர்ந்தவர் என்னும் ஒருவர் இத்ரீஸ். இத்ரீஸ் அவர்கள் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வேல்பத்துவல் இல்மியா முஸ்லிம் மகாவித்யாலய அணி. இனி தல்கஷ் பெட்டிய அல் அஷ்ரக் மகாவித்யாலயின் இறுதி போட்டியாளர் எம் டி எஃப் சுமையா. சோம்பலே தோல்வியின் பிறப்பிடம். உங்களுக்கும் விண்ணுலக யாத்திரை தொடர்பான வினா கிடைத்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விண்ணுலக யாத்திரையின் போது 7 வானத்திலும் நபிகளார் சிலரை சந்தித்தார்கள். கேள்வி என்னவென்றால், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையாவது வானத்தில் சந்தித்தார்கள்? 6வது வானம். 6ஆம் வானம் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தல்கஷ் பெட்டிய அல் அஷ்ரக் மகாவித்யாலய ஆணி. இனி அவர்களும் குடும்பத்தினரும் கர்பலா களத்திலே அடைந்த துன்பத்தை துயரத்தை நீங்கள் அறிவீர்கள். அதை எண்ணி பார்க்கும் போது கண்ணில் நீர் வடியும். கண்கள் குளமாகுதம்மா கர்பலாவை நினைக்கையிலே என்ற பாடலும் இருக்கிறது. இந்த கர்பலா நிகழ்வு இடம்பெற்ற ஹிஜ்ரி ஆண்டு எது? ஹிஜ்ரி 61. ஹிஜ்ரி 61 என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வேல்பத்துவ அல் இல்மியா முஸ்லிம் மகாவித்யாலய ஆணி. இதோ பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, முதலாம் சுற்றின் முடிவை அறியத் தருகின்றோம். முதலாம் சுற்றிலே தல்கஷ் பெட்டிய அல் அஷ்ரக் மகாவித்யாலயம் 35 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. இவர்களோடு போட்டியிட்டுக் கொண்டிருக்கும் வேல்பத்துவ அல் இல்மியா முஸ்லிம் மகாவித்யாலயம் 50 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. இந்நிலையில் 2ஆம் சுற்றி முதலாம் போட்டியாளரை அழைக்கின்றோம். வேல்பத்துவ அல் இல்மியா முஸ்லிம் மகாவித்யாலய தலைவர் எஸ் எச் எம் அப்துல்லா.
மௌரிய காலத்திலே இந்தியாவின் சாஞ்சி தூபியை அமைத்த மன்னனின் பெயர் என்ன? மௌரிய காலத்தில் இந்தியாவிலே சாஞ்சி தூபியை அமைத்த மன்னனின் பெயர் மன்னன் அசோகன். அசோக மன்னன் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வேல்பத்துவால் இல்மியா முஸ்லிம் மகாவித்யாலய ஆணி. கல்கஸ் பெற்றிய அல் அஷ்ரக் மகாவித்யாலயின் அணித்தலைவர் எம் ஜே நலீப் அகமது. இலங்கையினுடைய தேசிய பறவை காட்டுக்கோடி. இந்தியாவினுடைய தேசிய பறவை எது? மயில் என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிற தல்கஸ் பெட்டி அல் அஷ்ரக் மகாவித்யாலய ஆணி. அடுத்த போட்டியாளர் ஆர் டி எஃப் அஸ்ரிஃபா. உங்களுக்கான கேள்வி கோள்கள் தொடர்பான கேள்வி. கோள்கள் கிரகங்கள். சூரியனை சுற்றி வலம் வருகின்ற கோள்களுள், 8 கோள்களுள் தன்னைத்தானே வேகமாக சுழல்கின்ற கோள் எது? சூரியனை வலம் வருகின்ற கோள் அல்ல, வேகமாக தன்னைத்தானே சுற்றுகின்ற, அதாவது வேகமாக சுழலுகின்ற கோள் எது? புதன். இல்லை, அதை அணியைச் சேர்ந்த வீரன் ஒருவர் வியாழன் கோள். வியாழன் என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வேல்பத்துவாலேல்மியா முஸ்லிம் மகாவித்யாலய அணி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் தால்கஸ் பெட்டியால் அஷ்ரக் மகாவித்யாலயின் ஆர் ஆர் ஆமீர். இந்தியாவின் முதலாவது துணைக்கோள் அல்லது செயற்கை சந்திரன் துணைக்கோள். இந்தியாவினால் விண்ணுக்கு அனுப்பப்பட்ட முதலாவது துணைக்கோளின் பெயர் என்ன? ஆரியப்பட்டா. ஆரியபாட்டா என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தல்கஸ் பெட்டியால் அஷ்ரக் மகாவித்யாலய ஆணி. அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் வேல்பத்துவாலேல்மியா முஸ்லிம் மகாவித்யாலயை சேர்ந்த ஏ ஆர் இன்சிபா. உங்களுக்கான கேள்விதான், உங்களுக்கு தெரியும் இலங்கையின் பாடசாலைகளில் நடைபெறும் 3 பரீட்சைகள் உண்டு. முதலாவதாக எதிர்கொள்கின்ற அரசாங்க பரீட்சை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை. இது பெற்றோரின் பரீட்சை என்று அழைக்கப்படுகிறது. அதனை தொடர்ந்து நடைபெறுகின்ற ஓயில் பரீட்சை, அது ஆசிரியர்களின் பரீட்சை. அதனை அடுத்து நடைபெறுகின்ற அட்வான்ஸ் லெவல் பரீட்சை மாணவர்களின் பரீட்சை. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர்களே படித்துக் கொள்வார்கள். கேள்வி என்னவென்றால், மாணவர்களை அழைத்துக் கொண்டு அங்கும் இங்கும் பெற்றோர் அலைந்து திரிந்து கற்பித்து எழுதுகின்ற அந்த 5 தர புலமை பரிசில் பரீட்சை முதல் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இது? 5 தர புலமை பரிசில் பரீட்சை முதல் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1925. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாரம் ஆரம்பிக்கப்பட்டது. அதை அணியை சேர்ந்த வீரன் ஒருவர் 1940. இல்லை, கல்கஸ் பெட்டியால் அஷ்ரக் மகாவித்யாலய அணிக்கு சந்தர்ப்பம் 1952 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தால்கஸ் பெட்டியால் அஷ்ரக் மகாவித்யாலயம். அதை அணியின் அடுத்த போட்டியாளர் எம் என் நுஸ்ரத். தி ஸ்பிரிட் ஆஃப் லோ, சட்டத்தின் சாரம் என்ற அரசியல் நூலை எழுதிய பிரான்சிய சிந்தனையாளரின் பெயர். தி ஸ்பிரிட் ஆஃப் லோ, சட்டத்தின் சாரம் என்ற அரசியல் நூலை எழுதிய பிரான்சிய சிந்தனையாளரின் பெயர். இல்லை, அதை அணியை சேர்ந்தவரேன் ஒருவர் மொண்டெஸ்கியூ. மொண்டெஸ்கியூ என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தல்கஸ் பெட்டி அல் அஷ்ரக் மகாவித்யாலய அணி. இனி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் வேல்பத்துவாலேல்மியா முஸ்லிம் மகாவித்யாலயை சேர்ந்த SHS பானு. உங்களுக்கான கேள்வி விளையாட்டோடு தொடர்பான வினா. முதலாவது தெற்காசிய விளையாட்டு போட்டி, காட்மாண்டுவில் இடம்பெற்றது எத்தனையாம் ஆண்டில்? முதல் முதலாவது சாஃப் விளையாட்டு போட்டி நடைபெற்ற ஆண்டு 1960. இல்லை, அதை அணியை சேர்ந்த வீரன் ஒருவர் 1984 என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது வேல்பத்துவா அல் இல்மியா முஸ்லிம் மகாவித்யாலயம். அடுத்து தல்கஸ் பெட்டியால் அஷ்ரக் மகாவித்யாலயம் அடுத்த போட்டியாளர் எம் கே எஃப் சம்லா. முதலாவது உலக கிண்ண கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற நாடு மேற்கிந்திய தீவுகள். போட்டி நடைபெற்ற இடம் இங்கிலாந்து. இந்த போட்டி நடைபெற்ற ஆண்டு, முதலாவது உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி நடைபெற்ற ஆண்டு எது? 1912 பொருளியலுக்கான நோபல் பரிசை இருவர் பெற்றார்கள். அந்த இருவரில் ஒருவர் அடுத்தவரின் பெயர் என்ன? 2012 பொருளியலுக்கான நோபல் பரிசை இருவர் பெற்றுக் கொண்டார்கள். அதில் ஒருவர் எல்வின் இரோத், அடுத்தவரின் பெயர் என்ன? கோபிகா. இல்லை, அதை அணியை சேர்ந்தவர் என்னும் ஒருவர்
இதனைக்கு சந்தர்ப்பம். ஷட்லி ஷப்லி என்பது சரியான விடை. 5 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தல்கஷ்பெட்டிய அல் அஷ்ரக் மகாவித்யாலய அணி. அடுத்த விடை அளிக்கும் போட்டியாளர் தல்கஷ்பெட்டிய அல் அஷ்ரக் மகாவித்யாலய இறுதி போட்டியாளர் MTF சுமையா. உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி, பாடசாலையிலே தரம் 5 புனைய பரிசில் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டை கேட்டிருந்தோம். இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி இலவசம் தொடர்பான ஒரு கேள்வி. இலங்கை பாடசாலைகளில் இலவச பாட புத்தக விநியோகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? 1980. 1980 என்பது சரியான விடை. 10 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது தால்கஸ்பெட்டிய அல் அஷ்ரக் மகாவித்யாலய அணி. இதோ பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, இரு சுற்றுகளாக நடைபெற்று முடிவடைந்திருக்கும் குருநாகல் மாவட்ட அறிவுக்கலைஞர் இறுதி போட்டியின் முடிவு. இன்றைய போட்டியில் கலந்து கொண்ட அல் இல்மியா முஸ்லிம் மகாவித்யாலயம் 70 புள்ளிகளை பெற்றுக் கொண்டது. இவர்களோடு போட்டியிட்ட தல்கஷ்பெட்டிய அல் அஷ்ரக் மகாவித்யாலயம் 85 புள்ளிகளை பெற்றுக் கொண்டது. 15 மேலதிக புள்ளிகளால் தல்கஷ்பெட்டிய அல் அஷ்ரக் மகாவித்யாலய அணி வெற்றியிட்டுக் கொண்டது. இந்த அடிப்படையில் குருநாகல் மாவட்டத்தின் 3 இடத்தை பெற்றுக் கொண்டது அரக்கியால முஸ்லிம் மகாவித்யாலயம். குருநாகல் மாவட்டத்தின் 2 இடத்தை பெற்றுக் கொண்டது வேல்பத்துவ அல் இல்மியா முஸ்லிம் மகாவித்யாலயம். குருநாகல் மாவட்டத்தில் 3 இடத்தை பெற்றுக் கொண்ட பாடசாலை தல்கஷ்பெட்டிய அல் அஷ்ரக் மகாவித்யாலயம். நல்லது பார்வையாளர்களே, போட்டியாளர்களே, வானொலி நேர்களே, இன்ஷா அல்லா அடுத்த வாரம் அறிவுக்கலைஞர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை விரிந்தது உலகம், பறந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம். அறிவினை முதலாய் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க அணிவகுத்து நிற்கும் மாணவ செல்வங்களின் வருங்காலம் வளமாக மீண்டும் மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிவுக்களஞ்சியம் கேட்டீர்கள். நடத்தியவர் ஏ.ஆர்.எம். ஜிப்ரி. நிகழ்ச்சி தயாரிப்பு இஸ்மாயில் எம். இல்யாஸ்.